செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை எடுத்த பகவத் சிங் நகரை சேர்ந்தவர்கள் விஜயகுமார் சசிகலா தம்பதி. இவரது வீட்டில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பத்மபிரியா என்ற இளம் பெண் தன் கணவர் சுரேஷுடன் வாடகைக்கு வசித்து வந்தார். சுரேஷ் கார் ஓட்டுநராக வேலை பார்க்க பத்மபிரியா மகேந்திரா சிட்டி பகுதியில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மே மாதம் உரிமையாளர் சசிகலா வீட்டிலிருந்து 7 சவரன் தங்க நகை மாயமாகி உள்ளது. வாடகைக்கு குடியிருந்த பத்மபிரியாதான் யாருமில்லாத நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்து நகைகளை திருடியிருக்க முடியும் என சந்தேகமடைந்த சசிகலா இதுகுறித்து மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதே நேரம் வீட்டை விட்டு சொல்லாமல் கொல்லாமல் மாயமான சுரேஷ் பத்மபிரியா தம்பதி கீழக்கரணை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இது தொடர்பாக பல நாட்களாக விசாரித்து வந்த போலீசார் டிசம்பர் 1 பத்மபிரியாவை கைது செய்தனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் நடத்திய விசாரணையில் பத்மபிரியா நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நிலையில் நாள்தோறும் மிடுக்காக தோரணையாக செல்வதற்கு விரும்பியுள்ளார். இதற்காக போதிய வருமானம் இல்லாததால் திருடி அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து புதிய ஆடைகளும் அழகு சாதன பொருட்களும் வாங்குவதற்கு திட்டமிட்டார். இதனால் சசிகலாவின் நகைகளை திருடி சிக்கிக் கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் பத்மபிரியாவிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர்.